ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ஷார்ட் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான், இப்பயும் சொல்றேன், எஸ் எஸ் வாய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, கோச்சங் கேக்குறான்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இது பார் அந்த லெட்ஜர் வந்துட்டு ஆல்ரெடி எங்க அண்ணன் கோச்சங் கிட்டதான் கொடுத்துருக்கான், அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்ல, அவன் என்ன பண்ணானே தெரியல, இன்னமும் நீ வந்து அவனை நம்புறியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்து ஆமா அவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் அவனை நம்புறேன் தான் அப்படின்னு சொல்லிடுறா. எங்க கோச்சங் வந்து இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும் போது சூ வந்துட்டு இவனுக்கே தெரியாம உள்ள வரா. அவளை பார்த்த உடனே எல்லாத்தையும் வந்து வேக வேகமா மூடி வச்சிடறான். ஒண்ணு இல்ல, சும்மா தான் வந்துட்டு நான் சிஸ்டம் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். சரி ஓகே, நான் உனக்கு சூப் வச்சு கொடுத்தனே, அதை குடிச்சிட்டு போல இருக்கே, ஐயோ சான்ஸே இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் சூப் வச்சு குடுத்து அதையும் ஃபுல்லா நீ குடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் சொல்லும் போது, ஐயோ நான் வீட்டுக்கே இன்னைக்கு போக மாட்டேன், நைட் எல்லாம் எங்க அம்மா என்ன கேம் விளையாட விட மாட்டாங்க, நான் இங்கேயே இருந்து கேம் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இது பார் நீ வளர்ந்துட்டு, நீ சின்ன குழந்தை கிடையாது, எனக்கு வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி இருக்கும், யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு பிரைவசியே இருக்காது அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் என்னால போக முடியாது, கண்டிப்பா நான் இங்கதான் இருக்க போறேன், ஏன் உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குற அவ, ஆமா அப்படிதான் வச்சுக்கோயே அப்படின்னு இவனும் சொல்றான். சான்ஸே இல்ல, இதை நான் நம்பவே மாட்டேன், நீ எந்த நேரமும் வேலை வேலைன்னு வேலை செஞ்சுட்டு இருக்க, மத்த நேரம் எல்லா நேரமும் நீ என் கிட்ட பேசிக்கிட்டு என் கூட தான் இருக்க, அப்ப எப்படி நீ இன்னொருத்தரை பார்க்க முடியும், அதுக்கான சான்ஸே கிடையாது, உனக்கு அதுக்கு டைமே இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் என்ன உண்மையை சொல்லவா அப்படின்னு கோச்சங் கேக்குறான். உடனே வந்து சூக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது, இவன் நம்மளதான் லவ் பண்றான், அதான் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா கண்டிப்பா உன் மனசுல இருக்கிறது இன்னைக்கு நீ என்கிட்ட சொல்ல போறியா, ஒரே நிமிஷம் இரு, நான் கடவுளை வந்துட்டு பயங்கரமா கும்பிட்டுக்கிறேன், எல்லாம் நல்லதா நடக்கணும்னு சொல்லி அப்படின்னு அங்கேயே ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன பண்றானா, கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு தயவு செஞ்சு இனிமே சூப் எல்லாம் மட்டும் வைக்காத, கேட்டா வந்துட்டு வேலைக்காரங்க வச்சு தருவாங்க, இல்ல நானே கூட வச்சு தருவேன், ஆனா நீ வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கஷ்டப்பட்டாது எல்லாத்தையும் நான் குடிச்சேன், இதுக்கு மேல என்னால இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட முடியாதுமா, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றான். போனா கடைசியா நீ என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இவ்வளவு வந்துட்டு பில்டப் எல்லாம் கொடுத்து இதை சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆகுறா. அதே நேரத்துக்கு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட மொபைல அப்படியே சோடால போட்டுறான் ஹீரோ. அப்ப ஹீரோ என்ன சொல்றான், பரவாயில்ல நீ ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ண என் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், இல்ல நான் ஒண்ணுதான் சொல்றேன், இன்னமும் வந்து நான் அவனை என் ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன், அவன் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பெப்பர் ஸ்ப்ரே அவ பேக்ல வச்சிருந்தா இல்லையா, அதை எடுத்து காட்டுறான். உண்மையா சொல்லி நீ அவனை நம்புறியா, அப்புறம் எதுக்காக வந்துட்டு இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை வந்து கையிலயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அவ வந்துட்டு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இது பாரு, இது வரைக்கும் நீ எந்த எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணல, அது மட்டும் இல்லாம அந்த லெட்ஜரை தேடி தேடி அது பின்னாடி தயவு செஞ்சு இதுக்கு மேல போகாத, கண்டிப்பா உனக்கு ஆபத்து இருக்கு, இதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் ஆகி இருக்க பாரு அப்படின்னு இவன் சொல்லும் போது, கண்டிப்பா நான் விடமாட்டேன், இது என் புருஷன் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டது இதுக்காக, இதையே நான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அவன் உன்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கா, எதுக்காக நீ இதை புரிஞ்சுக்க மாட்ட அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நீ என்னை ஏமாத்திக்கிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நான் உன்னை ஏமாத்தலன்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு கேக்குறான். என் புருஷன் என்ன விட்டுட்டு போனனால நான் தூங்காம கூட இருக்கேன் தெரியுமா, எனக்கு தூக்கன்றதே வரதில்ல, எப்ப எங்க அம்மா இறந்தாங்களோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இறந்தாரோ அதுக்கப்புறம் என் புருஷன் இல்லாமையே போனான், அதனால நான் தூங்குறதே கிடையாது, எவ்வளவு நாள் வந்து நான் ஸ்லீப்பிங் பில் போட்டு தூங்க ட்ரை பண்ணியும் வந்து தூங்குறது கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்பதான் ஹீரோ நினைச்சு பாக்குறான், ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சிச்சும் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயின் கூட நல்லா க்ளோஸாவே தான் சந்தோஷமா தான் இருந்திருக்கா. கோச்சங்க காட்டாங்க, கோச்சங் வந்து ஹீரோவோட அம்மாவை பார்க்க போறான். ஆக்சுவலா வந்து இவங்க ஹீரோக்கு வந்து அம்மா கிடையாது, இவங்க சித்தி தான், வெறும் இவங்களுக்கு வந்து சூ மட்டும்தான் பிறந்திருக்கா. கோச்சங்க வந்து சின்ன வயசுல இருந்து இவங்க தத்து எடுத்து வளர்க்குறாங்க. கோச்சங்க வந்து என்னதான் ஒன் சைடா சூ மேல லவ் இருந்தாலுமே கூட இவங்க அம்மா தத்து எடுத்து வளர்க்கறதுனாலதான் அவன் வந்து
அதை ஒத்துக்க மாட்டான். இன்னமும் அவன் வந்து அவகிட்ட அதை சொல்ல முடியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவனும் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான், நீங்க மட்டும் என்ன சின்ன வயசுல தத்தை எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் பசியிலேயே தான் ரோட்ல சேர்த்து கடந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே இவங்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து மறுநாள் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வரான். என்னத்துக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நீ தான் வந்து தூக்கமே வர்றது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால நான் வந்து உனக்கு ஒரு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் தலைக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். அவன் நல்லா அப்படியே தூங்கிடுறான். தூக்கத்துல வந்துட்டு அப்ப கூட அவங்க பெருசா அவளை விட்டுட்டு போற மாதிரி தான் கனவு வருது. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, என்னால உண்மையாவே நீ இல்லாம வாழ முடியல, என்ன இந்த மாதிரி தண்டனையை கொடுக்கவே கொடுக்காத, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். அதுக்கு அவன் கனவுல வந்து என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல எதிர்பார்ப்பே இல்லாத காதல் அப்படின்னா அது நம்மளோட காதல் தான், தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாளுக்கு பொறுமையா இரு, உன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றான். தூங்கி எழுந்து ஹீரோன் என்ன சொல்றான்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்ச நேரம் நல்லா தூங்குனேன், அது மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் என் கனவுலையும் வந்தான் அப்படின்னு சொல்றான். சோ ரொம்ப தேங்க்ஸ், நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறான். பூஜங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை தனியா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றான். ஹீரோயினும் வரா. எதுக்குன்னு பார்த்தா அந்த லெட்ஜரை எடுத்துட்டு வந்து இவ கையிலேயே இவன் கொடுத்து வர்றான். நீ என்கிட்ட இதை கொடுத்ததுனால நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா வந்து இந்த கம்பெனியில தான் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் வந்து பொய்யான கேஸை போட்டு அவங்க பணத்தை எல்லாம் கையாடல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அப்பா வந்து ரொம்ப நாளுக்கு அந்த மனசு கஷ்டத்துல அவரும் எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தாரு, அவராலையும் கண்டுபிடிக்க முடியாம அவரும் எவ்வளவு போராடி போராடி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அவருமே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாரு. இது எல்லாத்தையுமே வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்ன உடனே அப்பதான் அவன் கேக்குறான், அப்ப உங்க அப்பா அம்மாவுக்காக தான் வந்து ஹீரோ இதை கண்டுபிடிக்க போய் இறந்துட்டானா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அதுக்காக தான் வந்துட்டு அவனுமே கஷ்டப்பட்டான், எங்க அப்பா அம்மா நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா அவனுக்குமே ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. இப்ப எதுக்காக இதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்த அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, இவன் என்ன சொல்றானா, உண்மையாவே வந்து சொல்லணும் அப்படின்னா, நான் நல்லபடியா பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்கல்ல நீயும் ஒருத்தி, இந்த நாலு வருஷமா இதை வந்து உன்கிட்ட சொல்லவும் முடியாம நானே வந்து உன்கிட்ட இருந்து மறைச்சு வைக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு நான் என்ன நடந்தாலும் சரி உனக்கு வந்து உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இங்க வந்து சூவை காட்டுறாங்க. சூ வந்து கூச்சங்கோட வீட்டுக்கு வந்திருக்கா, உள்ள யாரோ இருக்கா மாதிரி தெரியுது, ஆனா கூச்சங் வீட்டுல இல்லைன்னு உடனே அவ வந்துட்டு அந்த லென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லென்ஸ் வழியா யாரா உள்ள இருக்குது அப்படின்னு பாக்குறா. வெளியில இருந்து உள்ள பார்த்தாதான் அது கிளியரா தெரியாது இல்லையா, ஆனா யாரோ உள்ள வந்து நடந்து போறது இவ பாத்துறா, பார்த்து அலண்டு போடுறா. இங்க கூச்சங் வந்த உடனே அவன் கிட்ட சொல்லி புலம்புறா, ஐயோ போச்சு போச்சு, எங்க அண்ணன் தான் வந்து பேயா வந்து உங்ககிட்ட சுத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, நிறைய வந்து படம் பாக்காது அதனாலதான் இப்படி மூளை குழம்பி போயிடுச்சு உனக்கு, அவன் எதுக்கு பேயா வந்து என்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு கிளம்பு, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்றான். இவன் நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்றா. இவன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அவன் கழுத்தை கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்கான், நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு. இவனுக்கு வந்து இவன் மேல லவ் இருக்கு இல்லையா, அதனால இவன் இப்படி பண்றதெல்லாம் அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, அவனுக்கு எப்படி இவளை சமாளிக்கிறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு நீ கிளம்புமா பிளீஸ், என் கழுத்துல இருந்து கையெடுமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அவங்க தரையிலேயே உட்காந்துக்கிறான், அவனையும் உட்கார வச்சிடறான். இது பார், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு எங்க அண்ணிய பிடிக்காது, உனக்கும் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இவன் வந்து அவ நல்லவ தான், அவ ரொம்ப மோசமானவெல்லாம் இல்ல, ஏன் நீயுமே அவ கூட நம்ம க்ளோஸா தானே இருந்த, எதுக்காக இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல கண்டிப்பா வந்து எங்க அண்ணனோட சாவுக்கு அவ தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ காரணமே கிடையாது, நீ தப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்றான். அப்பனா அதை ப்ரூவ் பண்ணுங்க, யாருன்னா ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எதுக்குமே கஷ்டப்பட மாட்டேன், உடனே அவங்க கிட்ட போய் சாரி கேட்டுருவேன் அப்படின்னு சொல்றா. உடனே இவ என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு தைரியமா என்னோட லவ் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா நீ ஏன் என்கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு கேக்குற. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவன் என்ன சொல்றானா, இதை பாரு நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் உனக்கு அந்த வயசெல்லாம் வரல, அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒரு ஆர்டினரியான பையனை எதுக்கு நீ லவ் பண்ற அப்படின்னு கேட்கும் போது, நீ ஆர்டினரி எல்லாம் கிடையாது, நீ வந்து எனக்கு ஒரு சூப்பர் மேன் மாதிரி, எல்லாமே
எனக்கு நீ தான் பண்ற, என்ன நீ தான் பாத்துக்கிற, எனக்கு வேற யாரும் என்ன பண்றாங்க, ஒண்ணுமே பண்றது இல்லல்ல, அதனால எப்பவுமே நீ எனக்கு சூப்பர் மேன் தான், இன்னொரு வாட்டி ஆர்டினரி மேன் எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்றா. இவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க அம்மா வந்து எதனா தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பயப்படுறான். அதே நேரத்துக்கு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. கோச்சங் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தான் இல்லையா, அதாவது லெட்ஜர் எல்லாம், அதை ரெண்டு பேருமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, கண்டிப்பா நான் சொன்னல அவன் நல்லவன்னு சொல்லிட்டு, நீ தான் அவனை புரிஞ்சிக்கவே இல்லை, ஆனா வந்து நமக்கு இதெல்லாம் புரியவே இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, அதனாலதான் நானும் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட ஹார்ட் டிஸ்கே நான் எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. கோச்சங்கோட வீட்டுல இருந்தது ஹீரோ தான். அந்த ஹார்ட் டிஸ்கை போட்டுட்டு செக் பண்றேன்ற பேர்ல அப்படியே ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் அப்ல வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கா ஒரு மாதிரி இருக்கு, எப்படா இவனை தள்ளி போக சொல்றதுன்னு வேற தெரியல, என்ன பாஸ்வேர்டு வச்சிருப்பான்னு உனக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் என்ன பண்றா, இவளோட டேட்டா பர்த் போட்டு பாக்குறா. உடனே ஹீரோயின்க்கு உனக்கு ஓவரால அவன் வந்து உன்னை லவ் பண்றான் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல இல்ல, ஜஸ்ட் நான் சும்மா செக் பண்ணேன், எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களால இது வரைக்கும் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கவே முடியல, இவங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஆனா கண்டுபிடிக்க முடியல. இங்க கூச்சங்க காட்டுறாங்க. கூச்சங்க வந்துட்டு அவங்க அம்மாக்கு மெசேஜ் அனுப்புறான், அம்மா தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம், என்னால வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்ய முடியல, நீங்க எப்படியாவது வந்து அந்த ஜூன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியாம கால் பண்றாங்க, என்னப்பா சொல்ற, யார் வந்து உன்னை என்ன பண்ண சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா ஜூனை வச்சு பண்றதெல்லாம் நீங்க இல்லையாமா அப்படின்னு சொல்லி இவன் ஷாக் ஆகுறான். ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நம்ம கூச்சங்கோட இருக்கிற எல்லா நம்பரையும் போட்டு பார்த்துட்டான், ஆதார் கார்டு நம்பர்ல இருந்து ஓட்டர் ஐடி நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் போட்ட உடனே இவன் காண்டாயிடுறான். அவனோட எல்லா நம்பரும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவனை பத்தி மொத்தமும் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரால, நீ எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் தான் இந்த வார்த்தை ஒண்ணு கேட்கணும், உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல, நான் தான் சொல்றேன்ல, நாங்க ஒன்னா படிச்சோம், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நீ தான் எல்லாத்தையுமே தப்பு தப்பா யோசிக்கிற அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன பண்றானா, ஒரு டிவைஸ் அதுல கனெக்ட் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டையே கிரஷ் பண்ணிடுறான். உடனே ஹீரோயின் கேக்குற, ஏண்டா இதை முதல்லயே நீ பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல, நீ கோச்சங்க வந்து எவ்வளவு அளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன்றது நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம்ம காண்டாயிருது. அதுல ஒரு வீடியோ இருக்கு, என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப கார்ல வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டேதான் போயிருக்கான். அப்ப அந்த காரோட டேஷ் கேமரால எதிர்க்க யாரோ ஒருத்தன் வரான், அது மட்டும் அவங்களுக்கு தெரியுது, மத்தபடி அதுக்கு மேல வீடியோவே வரல, வீடியோ வந்து அதுக்குள்ள ஹேங் ஆயிடுது. எங்க கூச்சங்கையும் சூவியும் காட்டுறாங்க. சூ வந்துட்டு இவன் வீட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் வந்து போர்வையெல்லாம் போத்திட்டு போலான்னு பார்க்கும் போது, இவ தூக்கத்துல கூட கூச்சங்க என்னை விட்டு போகாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு தான் புலம்பிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ என்னை இவ்வளவு அளவு லவ் பண்ற, பட் ஆனா என்னால என்னோட லவ்வை வெளியில கூட காட்டிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நைட் எல்லாம் தூக்கம் வராம ஹீரோயின் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஒழுங்கா வந்து படு, கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடு, நீ தூங்காம இருக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் நான் இந்த வேலையே பாக்க, நீ போய் படு அப்படின்னு சொல்றான். உடனே இவன் என்ன பண்றானா, லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். அப்பதான் இவன் நினைச்சு பாக்குறான், ஆக்சுவலா வந்துட்டு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா இருக்கும் போது நைட்டு பூரா புருஷன் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான், இவ தூங்க போல வா வான்னு கூப்பிட கூப்பிட அவன் வரவே மாட்டான், வேலை இருக்குமா நீ போய் தூங்க தூங்குன்னு சொல்றதுனால இவ என்ன பண்ணுவானா, இதே மாதிரிதான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பா. இங்க கூச்சங்க காட்டுறாங்க, நடு ராத்திரி யாரோ ஒருத்தனை போய் பாக்குறாங்க, இவன் தான் ஜூன் போல இருக்கு. இவன் கூச்சங்க கிட்ட இருந்து காசு வாங்குறான். அப்ப கூச்சங்க என்ன சொல்றானா, இத பார், உனக்கு உயிர் மேல ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து சைலண்டா இருந்தே ஆகணும், இதை எடுத்துக்கிட்டு எங்கன்னா போயிடு, இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீ உயிரோட இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல, இந்த விஷயம் வந்து பெரிய லெவல் ஆயிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் போன உடனே ஹீரோக்கு போன் பண்ணிட்டு நான் உன்னை பாக்கணும் அப்படின்னு இவன் கூப்பிடுறான். அப்ப ஹீரோவும் கூச்சங்கும் வந்து உடனே பேச வர்றாங்க. அப்ப வந்து கூச்சங்க என்ன கேக்குறானா, இவ்வளவு நாள் நீ ஃபாரின்ல இருந்து வரவே இல்லை, எதுக்காக இப்ப வந்த அப்படின்னு சொல்லும் போது, என்ன பண்ண முடியும், சோ பர்சன் புதுசா யார போடுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்தது, அது மட்டும் இல்லாம எங்க அண்ணி எங்க எல்லாரையும் ஏமாத்துறாளோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இல்லாம போயிடுச்சு, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே கூச்சங்க வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான், அவ அந்த மாதிரி பர்சனே கிடையாது, அவ ரொம்ப நல்லவ, அவ வந்து கண்டிப்பா உங்க அண்ணனை எதுவுமே பண்ணல, அது எனக்கு
நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். மேபி அவ பண்ணாம இருக்கலாம், ஆனா யாரு பண்ணாங்களோ அது உனக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு நீ அவங்களை காப்பாத்த பாக்குற பத்தியா அது எனக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு இவன் சொல்றான் ஹீரோ கூச்சங்க. உடனே கூச்சங்க என்ன சொல்றான்னா, அது உண்மைதான், நானும் அப்படிதான் இந்த நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க கிடையாது, நான் யாரை காப்பாத்தணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்தனும், அவங்க வந்து இது எதையுமே பண்ணல, அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றான். அதாவது ஹீரோட அம்மாவை தான், ஸ்டெப் மதரை தான் சொல்றான் போல. ஆனா எங்க அண்ணன் கிட்ட இவ ஹீரோயின் நிறைய விஷயம் மறைச்சிருக்காளே, அப்ப எப்படி நீ வந்து அவளை நல்லவனு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுற மாதிரி பேசுறான். அதுக்கு கூச்சங்க என்ன சொல்றான்னா, ஒரு ஒரு பர்சனலுக்கும் வந்துட்டு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சீக்ரெட் இருக்கும், அதை எல்லார்கிட்டயும் சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப உண்மையாவே இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்றது உனக்கு தெரியவே தெரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, இல்ல தெரியாது, நான் கூட தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா தெரியாது, நான் வந்து சிலரெல்லாம் பாதுகாக்கணும்னு நினைச்சேன், அதனால நான் தெரியாம வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், சில உண்மைகளை மறைச்சிட்டேனே தவிர நான் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம் கிடையாது, அதே மாதிரி நான் யாரை காப்பாத்துறேனோ அவங்களும் அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ அப்பதான் வீட்டுக்கு வரான். ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, அவங்க புருஷங்காரனோட பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட போறேன், ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றான். அவன் ஐயோ இதெல்லாம் ஏன் தூக்கி போட போற, இதெல்லாம் அண்ணாவோட ஞாபகமா இல்ல நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். என்னது ஞாபகமா வச்சுக்கணுமா, நீ தானே வந்து மூவ் ஆன் பண்ணி போ அப்படின்னு சொன்ன, அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ண வேணாம்னு சொன்ன, அதனாலதான் நான் வந்து புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட லைஃப்ல பழைசு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசா ஒருத்தனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ இதெல்லாம் எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன் தெரியுமா, இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அவங்களே செய்யவே மாட்டாங்க கம்பெனிக்காரங்களே, இது எல்லாத்தையும் அவ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான், அசால்ட்டா நீ தூக்கி போடுறேன்னு சொல்றேன், நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை புடிச்சிட்டு இருக்கான். அப்படியா, அப்ப நீ சொன்ன நான் வேணா இதெல்லாம் தூக்கி போடாம விட்டுறேன், இதெல்லாம் நீயே கூட வச்சுக்கலாம், ஏன்னா நான் புதுசா ஒருத்தனை பார்க்க போறேன்னு சொன்னேன் இல்லையா, அவன் வேற யாரும் கிடையாது நீ தான், நாளைக்கு நான் வெகேஷனுக்கு போறேன், என் கூட நீ வர்றதா இருந்தா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நீ வரல அப்படின்னா வேற யாரா பாத்துருவேன் அப்படின்னு வேற பிளாக்மெயில் பண்ணிட்டு போறா. சொன்ன மாதிரி மறுநாள் காலையிலயே ஹீரோயின் வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போயிடுறா. அங்க போன உடனே ஒருத்த வேற நைட்டு டின்னர் சாப்பிடலாமா பியூட்டி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ காண்டாய் பக்கத்துல வந்து நிக்கிறான். டே ஆல்ரெடி நான் இங்க இருக்கண்டா ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க அம்மா இறந்தாங்க இல்லையா, அவங்க அம்மா வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்ப ஒரு லேடி அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அவங்க வந்து காணாம போயிட்டாங்க, அவங்களோட தங்கச்சி இங்க வேலை செய்யறாங்க, அவங்கள வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இவங்க கப்பல் மாதிரி இங்க வராங்க. ஹீரோ ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட வெட்டிங் ரிங் காணாம போயிட்டா மாதிரி சும்மா இவங்க பிளான் பண்ணிருக்காங்க, பட் ஆனா அவகிட்டதான் இருக்கு அந்த வெட்டிங் ரிங். ஹீரோ வந்துட்டு ரூம்க்கு வந்த உடனே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த ரூம் எல்லாம் யாரு கிளீன் பண்றா, எனக்கு வந்து அவங்க எல்லாரையும் பார்க்கணும், நான் நேர்ல அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன், எங்களோட ரிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான். அதே நேரத்துக்கு இங்க சூவை காட்டுறாங்க. இவ வந்துட்டு இந்த லைவ்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வச்சு ஜாதகம் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையைதான் இவ பாத்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு கூச்சங்களோட பர்த்டே ஞாபகம் வருது. அப்ப ஞாபகம் வரும்போதுதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா, நம்ம ஜியான் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நீ வந்து எதுக்காக இங்க வந்திருக்க, நீ வந்துட்டு கூச்சங்களுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கலாம்னு வந்திருக்கியா, அவனோட பர்த்டே இன்னைக்கே கிடையாது, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜியான் திட்டிருப்பான். ஆனா அதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கூச்சங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம், நீயும் வா அப்படின்னு சூவை கூப்பிட்டுருப்பாங்க. அன்னைக்கு அவ என்ன சொல்லியிருப்பான், இல்லையே நான் இவனோட ஐடி கார்டு பார்த்தேன், இன்னைக்கு இவன் பர்த்டே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னோட பர்த்டே வேற ஒரு நாள் தான், ஐடி கார்டுல வேற ஒரு டேட் இருந்தது, எங்க 3 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ இவளுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, அண்ணனுக்கு தெரிஞ்சது இப்ப எப்படி தம்பிக்கு தெரியும் அப்படின்றதுதான் இப்ப கன்ஃபியூஷன். ஒரு வழியா இப்ப ஜோக்குமே டவுட் வந்துருச்சு ஜியான் யாருன்றது. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் வந்து 2 இல்ல 3 எபிசோட்ல இந்த டிராமாவையே நம்ம முடிச்சிருவோம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.